கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் யோபு 29:3 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இங்கே யோபு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோபை போல ஒரு பிரச்சனை பாடுகள் நிறைந்த மனுஷன் இல்லை. பாருங்க, ஒரே நாளிலே அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஒரு பிள்ளை இறந்து போனாலே அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க. சில பேருக்கு பைத்தியம் கூட பிடிச்சிடும். 2 பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 10 பிள்ளைகள் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழைந்து போயின, எல்லாம் போனது. அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்தில் கொப்பளங்களும் கட்டிகளும் வியாதி நிறைந்தவனாய் இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எப்படி அவன் தைரியமாய் அதை கடந்து வந்தான். அவன் அவனுடைய மனைவி கூட சொல்கிறா, நீ கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து என்ன பண்ணு, கர்த்தரை மறுதளிச்சிருக்கின்றா. கர்த்தரை நம்பத்தை தூசி என் கூட வந்துடும் சொன்னால் பரவாயில்ல, கர்த்தரை நம்பத்தை தூசி நீ செத்து போயிடுன்றான். இங்கேயும் போயிடு, பரலோக நரகத்துக்கும் போயிடு அப்படின்றான். அருமையான சகோதரனே, யோபுனுடைய பிரச்சனைகள் பாடுகளை போல எவ்வளவு பேருக்கு உண்டு இல்லை? யோபுக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் பாடுகள். ஆனால் எப்படி அவன் அதை கடந்து வந்தான்? கடந்து வெறும் ஐயோ ஒன்றுமே இல்லை பிள்ளை அப்படி என்றல்ல, எப்படி அதை கடந்து அவன் மீறி வந்தான், அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, நான் இருளிலே நடக்கும்போது அந்த வெளிச்சம் என்னை நடத்தினது. யார் அந்த வெளிச்சம், யார் அந்த ஒளி? இயேசு சொல்கிறார், நானே ஜீவ ஒளி, நானே ஒளியாயிருக்கிறேன் உலகத்திற்கு. அல்லேலூயா. அந்த ஒளி நமக்கு வழி காட்டும். நானே வழி, நானே ஒளி என்று சொல்லுகிறார். அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு எல்லாம் வழி காட்டுவார், எல்லாம் செய்வார். பாருங்கள், யோபு அந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு அந்த ஒளி வழி காண்பித்தது. ஆகையால் என்ன நடந்தது? 10 குழந்தை மறுபடியும் அவனுக்கு பிறந்தது, சுகம் வந்தது. இழந்து போன யாவும் 2 மடங்காய் மறுபடியும் அவன் பெற்றுக்கொண்டான். யோபு 1:1-3 பார்க்கும்போது, அதே யோபு 42:10-13 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. எப்படிங்க? அந்த ஒளி அவனோடு இருந்தது. இன்றைக்கு கூட இயேசு ஆகிய அந்த ஒளியை பிடித்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனை பாடுகள் என்ன இழந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பி எழுப்பி கட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எழுப்பி கட்டுவார், திருப்பி மாற்றி அமைப்பார். சோம்பனுமா சர்வல்லவர், இன்றைக்கு மனம் சமுதல் ஒழுகிறோம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜீபிக்கிறோம் அப்பா. எத்தனை பாடுகள் பிரச்சனைகள், இந்த கொரோனா வந்து வேலை போனது, பிஸ்னஸ் போனது, எல்லாம் போனது, அடுத்தது மழை வந்து வெள்ளம் வந்து எதோ ஒரு பிரச்சனை, அதனாலே பல காரியங்களில் குடும்பத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பல பிரச்சனைகள். ஆனால் இந்த இருளிலே அவர்கள் கடந்து செல்லும்படி நம்முடைய ஒளியும் நம்முடைய வழியும் காண்பித்து அவர்களுக்கு நடத்துவீராங்க. யோபை போல் அவர்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து எழுந்து போனதெல்லாம் மீட்கும்படி நீ தம்மை கிருபை செய்து நடத்துவீராங்க. ஆளுக்களை ஒப்புக்கிறோம், ஆண்டு கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.